வெல்கம் டு ஜைநூல் ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் வந்து கோதுமை மாவு வச்சு நூடல்ஸ் செய்ய போகிறோம் இனி நம்ம கடையில் தவிர வீட்லேயே செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது கொஞ்சமாக வந்து மாவில் உப்பு போட்டுட்டு சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க பச்சை தண்ணியில் வந்து பச்சை தண்ணியில் ஊற்றி பிசைஞ்சோனா நமக்கு நூடுல்ஸ் வந்து சரியாக வராது அதனால் சுடுத்தண்ணில் வந்து பிசைஞ்சிக்கோங்க பெசஞ்சிட்டு அச்சி வந்து ச இது நம்ம இடியாப்பத்துக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல அந்த அச்சி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது நம்ம சப்பாத்திக்கெல்லாம் சொல்கிறோம் அதோட கொஞ்சம் வந்து இல இழு இந்த இந்த பதத்தில் இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான பதம் அப்போ நமக்கு வந்து நூடுல்ஸ் கரெக்டாக வரும் இந்த அச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து இதை போட்டு நம்ம வந்து நூடுல்ஸாக வந்து இதில் பிழிஞ்சு எடுக்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு டின்னர் ரெசிபி நூடுல்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் இதை நம்ம எதுவுமே பண்ண தவலை பிழிஞ்சிட்டே அந்த அது கீழே விழாது ஃபுல்லாக வந்து மாவு வர வரைக்கும் அது ஃபுல்லாக நூடுல்ஸாக வரும் நீங்கள் அந்த மாதிரி தான் செய்யணும் அந்த மாதிரி தான் அதில் வரும் சீக்கிரமாக வெந்துடும் நூடுல்ஸு கொஞ்ச நேரத்துலேயும் வெந்துடும் அந்த நல்லா வெந்திருக்கான்ட்டு தொட்டு பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டிடலாம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் பிரிஞ்செலாம் போவாது மாவெல்லாம் க பிரிஞ்செலாம் நினைக்காதீங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது நல்லா பாருங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்கு இந்த மாதிரி தான் நூடுல்ஸ் நம்ம கடையில் கடையில் வாங்கி வேக வச்சேன் எப்படி இருக்குமோ அதே மெத்தடில் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் இது கலராக இருக்கும் அவ்வளோதான் டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருந்துச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து கோஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன காய்கறி என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து வெறும் கோசும் வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது நல்லா வந்து வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்க விட்டுருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை லஞ்சுக்கு ஸ்கூலுக்கு பசங்களுக்கு எதுக்காச்சும் செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு முட்டை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வெஜ்ஜி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா முட்டையை ஸ்கிப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து மிளகு தூள் வந்து மிளகு வந்து தட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சாட் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வந்து பச்சை பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் சாட் மசாலா இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் அந்த குழம்புத்தூள் இல்லை மிளகு ஜ தூள் பண்ணியிருந்திங்கன்னா அது கூட சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சமாக சாஸ் சேர்த்துட்டு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்கல சாஸ் சேர்த்துருக்கோம் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சாட் மசாலா சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நூடுல்ஸ் வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த நூடுல்ஸை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி நல்லா நூடுல்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இருந்ததனால உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்